நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மீண்டும் ஓம் பிர்லாவும், காங்கிரஸ் சார்பில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவரான கொடிக்குனில் சுரேஷும் களமிறக்க உள்ளனர். மக்களவையை சுமூகமாக வழிநடத்தி செல்ல அரசு கொண்டுவரும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளின் குரல்களை கேட்டு அதற்கேற்றபடி முடிவுகளை மேற்கொள்வதுதான் சபாநாயகருக்கான அதிகாரம். இத்தனை அதிகாரமிக்க பதவிக்கு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஓம் பிர்லாவின் பெயரையே பரிந்துரை செய்திருக்கிறது. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அவரை தேர்வு செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதேநேரம் பதிலுக்கு துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்கினால் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். हमने सब के सब से बात की है, पूरे ऑपोजिशन ने कहा है कि हम स्पीकर को सपोर्ट करेंगे, मगर कन्वेंशन ये है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन को मिलना चाहिए। राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न करेंगे। अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है। இதற்கு ஆளும் தரப்பிலிருந்து உரிய பதில் அளிக்கப்படாததால் நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் பதவிக்கு முதல் முறையாக போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதிருப்தியை வெளிப்படுத்த கொடிக்குன்னில் சுரேஷை களமிறக்கியிருக்கிறது. சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடும் இருவரின் பின்னணியும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டது. இதில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிர்லா மாணவ பருவத்திலேயே பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கோட்டா மாவட்ட பாரதிய ஜனதாவின் இளைஞரணி தலைவராகவும் பின்னர் அதன் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர் ஓம் பிர்லா. 1997 முதல் 2003 ஆண்டு வரை பாஜகவின் இளைஞரணி தேசிய துணைத் தலைவராகவும் பதவி வகித்த ஓம் பிர்லா முதல் முறையாக கோட்டா தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானவர். தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏ பதவி வகித்த ஓம் பிர்லா கடந்த 2019 ஆண்டு கோட்டா மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். தற்போது 2வது முறையாகவும் அதே தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வாகி இருக்கிறார் ஓம் பிர்லா. பிரபுதா ஔர் அகுண்டா அஷுன் ரகுங்கா ததா ஜிஸ் பத்கோ மே கிரஹன் கர்னே வாலா ஹூ உஸ்கே கர்த்தவ்யோ கா ஸ்ரத்தா பூர்வக் நிர்வஹன் கருங்கா. கடந்த 2019 17வது மக்களவையின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து அந்த பதவிக்கு வந்த முதல் எம்பி என்ற பெருமையையும் பெற்றார். மென்மையாக பேசும் சுவாபம் கொண்ட ஓம் பிர்லா அப்போது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் மக்களவையில் சபாநாயகருக்கான பணியை சிறப்பாக செய்து பாராட்டுதலையும் பெற்றார். இதனை மனதில் கொண்டே 18வது மக்களவைக்கும் அவரையே சபாநாயகராக்க முடிவு செய்திருக்கிறது பாஜக. எட்டு முறை மக்களவைக்கு தேர்வான கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக நியமிக்காமல் பிஜு ஜனதாதளத்திலிருந்து அண்மையில் பாஜகவுக்கு மாறிய மகதாபுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது எதிர்க்கட்சியினரை வெகுவாக அதிருப்தியடைய வைத்திருந்தது. சபாநாயகர் தேர்வின் போதும் அதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே கொடிக்குன்னில் சுரேஷை அந்த பதவிக்காக போட்டியிட வைத்திருக்கிறது காங்கிரஸ். கேரள காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக இருக்கும் கொடிக்குன்னில் சுரேஷ் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய இணையமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். 18வது மக்களவைக்கு கேரளாவின் மாவேலிக்கரா தொகுதியிலிருந்து தேர்வாகியிருக்கும் கொடிக்குன்னில் சுரேஷின் பூர்வீகம் திருவனந்தபுரம். முதல் முறையாக 1989 ஆண்டு மக்களவைக்கு தேர்வான கொடிக்குன்னில் சுரேஷ் 1991, 1996, 1999 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களில் அடூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு 4 முறை தொடர்ச்சியாக எம்பி ஆனார். 2முறை மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்த போதிலும் 2009 ஆண்டு முதல் மாவேலிக்காராவில் போட்டியிட்டு 8வது முறையாக எம்பி ஆகியிருக்கிறார்.
இதில் 2009 நடந்த தேர்தலின் போது அவர் அளித்த சாதி சான்றிதழ் போலியானது என்றும், அவர் கிறிஸ்தவர் என்றும் கூறி கேரள உயர்நீதிமன்றம் கொடிக்குன்னில் சுரேஷின் வெற்றியை செல்லாது என அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து அவரது வெற்றி செல்லும் என உத்தரவிட்டிருந்தது.